ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர் ஊடகவியலாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ பரபரப்பாக முடிஞ்ச பொதுக்குழு அரை மணி நேரம் மட்டும் தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹாஃப் அன் அவர் தான், 11:30 போல் கூட்டி 2:12 பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய லெவலில் நாள் முழுக்க வருங்கிற மாதிரிலாம் எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ இந்த நிலையில் ஓபிஎஸ் ஒரு மாதிரி அங்கே தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் அங்கேருந்து ஒரு வெளியேற்றப்படுகின்ற நிலை வந்திருக்கிறாரு. அவர் பக்கம் வந்து வைத்தியலிங்கம் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக அந்த நின்னது, மற்றபடி எல்லாருமே அவரை விமர்சிக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்கலாம் வந்துருச்சு. இப்போ ஓபிஎஸ் டெல்லி போக போகிறேன் அப்படிங்கிற தகவல் இருக்குது. டெல்லி போகிறார் அப்படிங்கிற தகவல் இருக்குது. போயிட்டார். இப்போ இந்த டெல்லி ஓபிஎஸ்ஸுடைய பயணம் வந்து என்ன, இது அடுத்த கட்டமாக இருக்குமா, இல்லை ஜஸ்ட்டு போய் ஒரு புகார் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை அவர் சொல்கிற மாதிரி எதுவும் சம்பிரதாயம் சடங்காக இருக்குமா? இல்லை, நீங்கள் சொன்ன இந்த மூணு விஷயமே சாத்தியமாக இருக்குது. ஒன்று வந்து ஜனாதிபதி தேர்தலில் வந்து பாஜக வந்து அதிமுக சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க சப்போர்ட்டை. ஸோ அதற்காக தான் போகிறார் அப்படின்றது பொது வழியில் சொல்கிறார். பத்திரிகைக்கு அவர் தரக்கூடிய தகவலும் அதுதான். ஆனால் அதை தாண்டி வந்து எதுவுமே இருக்காதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இவர்கள்லாம் அரசியல் தலைவர்கள், அரசியலில் வந்து பேசுகிறது ஒன்றா இருக்கும், பின்னாடி வேறு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும். அதிலே அவர் ஐயா ஓபிஎஸ் அவர்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்தது தான். திரைக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் பார்த்தவரும் செய்யக்கூடியவரும் நிகழ்வுகளுக்கு பேர் போனவரும் தான் ஐயா ஓபிஎஸ். இன்றைக்கி அவருக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவருக்கு ஆதரவானவர்களோ பாஜகவில் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக அதை பற்றி தகவல் சொல்வார். அதை விட குறிப்பாக முக்கியமான விஷயம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் பெட்டிஷன் பண்ண போகிறோம், கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் இருக்கிறவங்க இப்போ நம்மளே நம்ம செய்தித்தாள் டிடி நெக்ஸ்ட்டுக்கு கேட்ட போகிறது அந்த தகவலை சொன்னாங்க. அவங்க விற்கிற குற்றச்சாட்டு என்னென்னா அதிமுகவோட அந்த பைலா, அதிமுகவோட அந்த சட்ட திருத்தங்கள், இல்லை ஒரிஜினல் சட்டம், அந்த ஃபஸ்ட்டு போட்ட கான்ஸ்டியூஷன், அது எல்லாமே வந்து வானவில் மாதிரி இவங்களுக்கு ஏற்றாறு போல் வளைத்து வளைத்து மாற்றி மாற்றி எழுதிக்கிட்டு இருக்காங்க. அது கட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம், அந்த கட்சியோட ஃபண்டமெண்டல்ஸே மாறுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து. அப்போ ஓபிஎஸ் கூட இருந்தார்ல? இல்லை, அதுதான் ஓபிஎஸ் சேர்த்து தானே எம்ஜிஆரோட பைலாவை மாற்றினாங்க. அதாவது எப்படின்னா இவர்கள் எல்லோரும் ஓபிஎஸ் அவர்களாகட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், இல்லை அம்மையார் சசிகலா ஆகட்டும், அவங்களோட தேவைகளுக்கேற்ற அந்த கட்சியை, கட்சியில் இருக்கிற சட்டத்திருத்தங்கள், ஆளுமைகளை வந்து மாற்றி மாற்றி போட்டதை நம்ம கண்ணெதிரில் பார்த்தோம். இந்த அதனால தான் பார்த்திங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி அந்த கட்சியில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை தலைமை மாறி இருக்குன்னு நீங்கள் எண்ணி பாருங்கள். சசிகலா இருந்தாங்க, அதுக்கடுத்து வந்து தினகரன் அவர்கள் அதிகமாக பேசப்பட்டார், அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர் கையில் போச்சு, அப்புறம் ஓபிஎஸ்ஸை கூட கொண்டு வந்து சேர்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர்கிட்ட வந்து அது மாறி மாறி வந்து போயிருக்கு. ஸோ அப்போ வந்து நேற்று கூட ஒரு ஜோக் ஒன்று பார்த்தேன், கண்ணு கெட்டின தூரம் வரலாம் நமக்கு ஒற்றை தலைமை தான் அப்படின்னு திமுகவில் இருக்கிற ஒரு சில பேர்லாம் வந்து குடும்ப ஃபோட்டோ போட்டு போடுற மாதிரி ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஒன்று அங்கே அப்படி இருக்குது, ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தலைமையை ஏற்கிற மாதிரி. இங்கே வந்து சீசன் இல்லாத மாம்பழம் சீசன் மாதிரி ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு தலைமையாக, இது ரெட்டை தலைமையாக ஒத்த தலைமையாக, இவங்க தான் சொன்னாங்க ரெட்டை குழல் துப்பாக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் துப்பாக்கின்னு சொன்னவரை வந்து ரொம்ப அநாகரிகமான முறையில் பாட்டிலெல்லாம் தூக்கி வீசுகிற ஒரு காட்சியெல்லாம் பார்த்தோம். அதுமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க வந்து இவங்களோட லாப நோக்கத்துக்காக நிறைய விஷயங்களை வந்து மாற்றி மாற்றி கையெழுத்து போட்டு அதனுடைய பிரச்சனைகள் எங்கே வந்து நிற்குன்றதை யூகிக்காமல் பண்ண சில தவறுகளால் தான் இன்றைக்கி அந்த கட்சியின் இந்த நிலைமையில் இருக்குது. இல்லை, இப்போ டெல்லியில் போயிருக்கக்கூடிய ஓபிஎஸ், இப்போ நீங்களே ஃபேமஸாக பேசின ஒன்று, ராஜேந்திர பாலி விவகாரம் வந்தப்போ நீங்கள் பேசுனது ஞாபகம் இருக்குது, டாடி டாடின்னு அவர் மோடியின் நாடி சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஓபிஎஸ் போயிருக்கிறார். ஆமாம், ராஜேந்திர பாலாஜி டாடின்னு சொன்னாலும் சரி, இபிஎஸ் அவர்கள் அங்கே போனாலும் சரி, சசிகலா விவகாரம் வரும்போதெல்லாம் அவர் இபிஎஸ் அங்கே போவார். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தனித்தனியாக ஃப்ளைட் பிடிச்சி போவாங்க ரெண்டு பேரும். ஆமாம், ரெண்டு பேரும் அதிமுக தான், ஃபார் அதிமுக ரெண்டு பேருமே, ஆனால் ரெண்டு பேரும் தனித்தனியாக போய் பார்ப்பாங்க. கேட்டால் ரெண்டு பேருமே தனித்தனியாக என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது தெரியாது. இங்கே அவங்க வந்தாலுமே தனித்தனியாக பார்க்கக்கூடிய, இல்லை அதுதாங்க, அது வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லை, ஒளிவு மறைவு கிடையாது. இப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறீங்க, இப்போ நான் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன், நமக்கு வந்து அரசியல் ரீதியான கருத்து தானே தவிர்த்து, இதில் வந்து வேறு மாதிரி எதுனா எந்த ஊடகம் சூட்சமோ இல்லை வந்து இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் கிடையாது. இவர்களுக்கு அப்படி கிடையாது, எல்லாருமே ஒரு ஒரு கத்தியை பின்னாடி வச்சுருக்காங்க, யார் யார் எப்போ குத்துவாங்க. நீங்கள் இந்த அரசியல் தன்மையை பாருங்கள், நம்பிக்கை துரோகம், முதுகில் குத்துறது, மேஜைக்கு கீழே தவழ்ந்து போய் பதவி ஏற்றுக்கிறது, ரிசார்ட்டில் போய் உக்காந்துக்கிட்டு
எம்எல்ஏக்கள்லாம் வந்து அதை வைத்து அரசியல் செய்வது. இந்த தன்மை இப்படி தானே இருக்குது. இந்த கடந்த ஒரு 5 வருடமாக நம்ம இதை தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி மகாராஷ்டிரத்துலேயும் பார்க்குறோம் நம்ம. ஸோ அப்போ அந்த அரசியல் தன்மை வந்து பணம் பாதாளம் வரை பாயும், நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை அப்படின்றதுக்கு மதிப்பு இல்லை அப்படின்றது மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் துரோகம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த சூழ்நிலையில் நீங்கள் சொன்ன மாதிரி இனிமேல்ட்டு தனித்தனியாக ஃப்ளைட் இல்லை, இவங்களுக்கெல்லாம் வசதி இருக்குது, தனி விமானமாக ஒவ்வொருத்தராக கூட எடுத்துகிட்டு போகலாம். ஐயா ஓபிஎஸ் ஒரு விமானத்துலேயும், ஐயா இபிஎஸ் ஒரு விமானத்துலேயும், அந்த மாதிரி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில அதிமுக அமைச்சர்களோட உறவினர்கள்லாம் வந்து ஹெலிகாப்டர் வாங்குற அளவுக்கு போன பீரியடில் டிஸ்கஷன் பண்ணாங்கலாம் வந்தது. அதனால் எனக்கு வந்து இந்த இந்த இவங்க பண்ணுற இந்த அரசியலை பார்க்கும்போது வந்து ஒரு 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 கோபம், அருவறுப்பு, ஒரு கசப்புத்தன்மை தான் வருது. அதாவது வசீகரமான ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு பாலிடிக்ஸாக நான் இதை பார்க்கல. அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிற அந்த தோரணையாகட்டும், இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு அரசியல் தன்மையும் அது பார்க்கல. இது வந்து ஒரு ஒரு எல்லாமே ஒரு செட்டிங், ஒரு ட்ராமாவாக இருக்குது. 3 மாதத்துக்கு முன்னாடி ஐயா ஓபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ரோட்டில் போகும்போது கையெடுத்து கும்பிட்றாங்க, அப்புறமா வந்து வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த 3 மாதம் காலத்தில் என்ன மாறுச்சின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த, இல்லை அதுதான் அது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்தது. நமக்கு வந்து நம்ம எண்ணி பார்க்கலையோ, இல்லை நம்ம வந்து கிட்டேருந்து என்ன நடக்குதுன்றது தெரியல. ஆனால் ஒரு விஷயம் அப்பட்டமாக தெரியுது, இப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கிற அரசியல் அமைப்பு பார்த்திங்கன்னா பணம் அதிகமாக சார்ந்த விஷயங்களை மையமாக வைத்து நகருது என்றதை நம்ம யூகிக்கலாம். இப்போ இந்த இடத்தில் இப்போ முதல் ஆளாக எப்போவுமே இவங்களுக்கு 2 பேருக்கிட்டே பஞ்சாயத்து வரும்போது யார் முத போய் மோடியை பார்க்குறாங்கிறதுல இப்போ ஓபிஎஸ் முந்திக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. பாஜக தான் இயக்குதுங்கிறப்ப பலர் என்ன சொல்கிறாங்க, ஓபிஎஸ் தான் பாஜக ஆளு, இபிஎஸ் பாஜக எதிர்த்து நிற்கிறாருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இல்லை 2 பேருமே அவங்க தான் இயக்குறாங்கங்கிறாங்க. பட் இந்த சமீபகால சம்பவங்களில் பாஜக வந்து இவங்களை யார் விடுங்கப்பா, நீங்கள் என்ன முடிச்சுட்டு வாங்குங்கிற மாதிரி கண்டுக்காத ஒரு சூழல் இருக்குது. இல்லைன்னா உள்ளே வர்றது, ரெண்டு கையை பிடிச்சி சேர்த்து வைக்கிறது, நான் மோடிகிட்ட சொல்லி தான் சேர்ந்தேன்னு இவங்களே வெளிப்படையாக சொல்கிறது, குருமூர்த்தி அப்பர் ஹேண்ட் எடுத்து கண்ணாமுன்னான இவங்களை ஒரு ஒரு கண்ணிய குறைவான வார்த்தைகள் பேசுவது, இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னடா அதிமுகங்கிறது ஒரு கட்சியாக இல்லை அவங்க பிஜேபியோட கம்பெனியாங்கிற அளவுக்கு நம்ம விமர்சிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த நிலையில் ஓபிஎஸ் வேகமாக மோடிகிட்ட போயிருக்கிறாரு, மோடி வந்து யார் பக்கம் சார்பாக இருப்பார்னு நினைக்கிறீங்க? இப்போ அவருக்கு பெரிய பெரிய பஞ்சாயத்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு மோடி. ஆமாம், நீங்கள் அவர் மோடியாக இருந்து யோசிச்சு பாருங்கள். ஆல்ரெடி அக்னிபத்துன்னு சொல்லிட்டு நாடு பூரா பற்றி எரியுது. கிட்டத்தட்ட 10 மாநிலங்கள் ஆரம்பித்தது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ரயிலில் வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டே விற்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடி வயது வரம்பை ஏற்றி நாங்கள் 10% ரிசர்வேஷன் தரோம், அதை தரோம், இதை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே கூட பார்த்திங்கன்னா ஜோக்கெலாம் வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் சொன்னீங்களே, மலிவான சரக்கு நல்ல சரக்கு கிடைக்குமா அக்னி பாத்தில் வரவங்களுக்குன்ற மாதிரி ஒரு ஒரு எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இந்த விஷயத்தை இராணுவன்றது வந்து நம்ம எல்லாருமே நேசிக்கிற ஒரு விஷயம், நம்ம வந்து அதை ரொம்ப உயர்வாக வச்சுருந்த ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்துலேயும் இவங்க உள்ளே பூந்து அதை வந்து ஒரு ஒரு கோபத்துக்கும் ஒரு மீம்ஸுக்கும் உட்பட்ட ஒரு பொருளாக மாற்றிருச்சு இந்த பாஜக அரசு. இது எதை காட்டுதுன்னா அவங்களுக்கே இன்றைக்கி நிறைய பிரச்சனை இருக்கும்போது இது வந்து அவங்கள பொறுத்தவரைலாம் இது சின்ன பஞ்சாயத்து, இவங்க பஞ்சாயத்து. இப்போ நேற்று வரையிலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் பாஜக உடனே உடனே வந்து பண்ணாங்கன்னா, அன்றைக்கி ஆட்சி அதிகாரம் தமிழ்நாட்டில் இருந்தது, மத்திய அரசுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரணுமோ, என்னென்ன விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் வச்சு சாதிச்சுக்க முடியுமோ, இங்கேருந்து சுரண்ட முடியுமோ, சுரண்டுவதற்காகவும் திட்டங்களை உள்ளே நுழைப்பதற்காகவும் இது வந்து ஒரு 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 பொருள் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அதிமுக வழியாக பாஜக உள்ளே புகுந்து தமிழகத்தில் வந்து ஒரு சில விஷயங்களை திணித்தது. குறிப்பாக சொன்னால் நம்ம 8 வழிசாலை 10 வழிசாலை யார் கொண்டு வந்த திட்டம், எதனால் அப்போ அவ்வளோ போராட்டம் ஆச்சு? இதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஆட்சியை வந்து எதிர்த்து திமுக போராட்டம், விவசாயிகள் போராட்டம், பொதுமக்கள் போராட்டம், அதற்கெல்லாம் காரணம் பாஜக அரசு தான். ஆனால் இன்றைக்கி நிலைப்பாடு வேறு. இன்றைக்கி வந்து திமுக கிட்ட வந்து நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொள்கை ரீதியாக நிறைய திணிக்க முடியாது. திமுகவையும் வேண்டுமானால் மிரட்டலாம், ஏன்னா ஊழல் கேஸ் அவர்கள் மீதும் இருக்குது. அதனால் வந்து இப்போ அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, எனக்கே இங்கே வந்து பிரச்சனையாக இருக்குன்னு 2 வருஷத்தில் தேர்தல், இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்றதுனால அந்தளவுக்கு அவங்க தலையிட மாட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிறது வெறுமனை கட்சி, அன்னைக்கு இருந்தது ஆட்சி. அதுதான் இப்போது ஆட்சின்னு வரும்போது ஐயா ஓபிஎஸும் எடப்பாடியும் சேர்ந்து பயணம் பண்ண தயாராக இருந்தாங்க. ஏன்னா ஆட்சின்னு இருக்கும்போது வருமானம், டெண்டர், ஊழல் அப்படின்னும்போது பிரச்சனை இல்லை, நான் 1 நீ 2 இல்லை நீ 2 நான் 1 இன்றைக்கி எதுவும் இல்லை அப்படின்னும்போது அப்போ யார் இதை எடுத்துக்கிறது? இப்போது இந்த விஷயங்கள் நீங்கள் வச்சு பார்க்கும்போது விட்டு கொடுக்குற அந்த மனத்தன்மையோ, இல்லை எல்லாரையும் சேர்ந்து அரவணைச்சு செய்கிறது அந்த மாதிரி விஷயம், இதுவும் தாங்க தலைமை பண்பு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சிங்கம் தலைமை பண்பு, வீரம் அப்படின்றாங்க. இதுவும் வீரத்தில் அடங்கும்.
விட்டு கொடுப்பதும் வீரத்தில் அடங்கும். விட்டு கொடுப்பது, மன்னிப்பு, மன்னிப்பது இதெல்லாமோ வீரத்தினுடைய இன்னொரு, இதெல்லாம் கிடையாது. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாதத்தனமான ஒரு பொதுக்குழு தான் நேற்று நடந்தது. நேற்று நடந்த பொதுக்குழுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. பூந்தமல்லி ரோட்டில் டிராஃபிக் ஜாம் ஆனது ஒண்டி தான், தீர்மானம் எதுவும் நிறைவேற்றப்படலை. நிரந்தர அவைத்தலைவராக வந்து இதை பண்ணியிருக்கீங்க, அது அடிஷ்னல் அஜெண்டா. அதை தாண்டி வேறு என்ன நடந்தது நேற்று? இவங்களோட ஆதங்கத்தையோ இல்லை எடப்பாடி அவர்களோட ஆதரவாளர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை கொச்சைப்படுத்துவதற்கு அது ஒரு ஒரு இடமாக மாறுச்சு, ஃபஸ்ட்டு. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி இருக்கிற அதிமுக நிர்வாகிகள் என்னிடம் தான் இருக்கிறாங்க, உங்ககிட்ட ஒன்றுமே கிடையாதுன்றதை பொலிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணிட்டார். அது ஃபஸ்ட்லேருந்தே ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு அவர். நேற்று அதை வந்து இன்னொன்று என்ன பண்ணிட்டார், லைவாக போட்டு ஊடகத்துக்கு முன்னாடி வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. பொதுவாக வந்து இந்த மாதிரி ஜென்ரல் கவுன்சிலில் வந்து கேமரா உள்ள அலோவுடு கிடையாது. ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா கேமராவை உள்ள அலோவ் பண்ணி ஒரு சைடு என்ன மாதிரி நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவர்களே பேசி, அவர்களே முன்மொழிந்து ஒருத்தரை பாராட்டி இன்னொருத்தரை பற்றி பேச்சு கூட சொல்லாமல், அது இல்லாமல் ஐயா அவர் தமிழ் மகன் ஹுசேன் நடந்துக்கின அந்த விஷயம் இருக்குது பாருங்கள். ஒரு அவைத்தலைவருக்கு அது வந்து இன்றைக்கி அது வந்து அவர் பேசுனது வந்து விமர்சனமாக இருக்குது. ஒருத்த வயிறாயார பாராட்டிட்டு இன்னொருத்தரை வந்து பேரை கூட குறிப்பிடாமல் போகிறது ஒரு அவைத்தலைவருக்கு அழகா? இதற்கு வந்து அவர் வந்து நான் எம்ஜிஆர் காலத்து கட்சிக்காரர்னு அவர் வந்து பெருமை வேற பேசுகிறார். இப்போ நம்மளே வந்து ஊழல்வாதின்னு ஐயா ஓபிஎஸ்சியோ இல்லை இபிஎஸ்சியோ சொல்கிறோன்னா, குறைந்தபட்சம் முன்னாள் முதலமைச்சர் அந்த கட்சியினுடைய மரியாதைக்குரிய ஒரு பொறுப்பை சொல்லிவிட்டால் அந்த ஊழல் தலைவர்களையே நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சில மரபு இருக்குது. கண்டிப்பாக எதிரியாக இருந்தாலும் உங்கள் வீடு தேடி வந்தால் என்ன பிரச்சனையோ, நம்ம எதிரிக்கு உள்ளே வாங்க உட்காந்து பேசுவோன்றதான் நம்ம மரபு. அந்த மரபு நேற்று மீறப்பட்டிருக்கிறதா அப்படின்றதா எனக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட கட்சி போகிறதோ இல்லை கட்சி அவர் தலைமை ஏற்றுக்கிறதுலையோ பத்திரிகையாளரும் நமக்கு எதுவுமே இல்லை. அந்த கட்சி இல்லை, அவங்க என்ன செய்ய போகிறாங்களோ அதை சொல்ல போகிறோம், செய்ய போகிறாங்களோ. அந்த கட்சியில் பெரும்பான்மையினவங்க முடிவு அது மாதிரி தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தலைமை ஏற்கிற தகுதி இருக்குது, ஆனால் நீங்கள் கண்ணியத்தோடு நடந்துக்கிறீங்களா? ஏன்னா மக்கள் இதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போது நீங்கள் பேரலாக ஒன்று பாருங்கள், கொடநாடு கொலகேசு, ஊழல் அமைச்சர்கள்லாம் சுற்றி இருக்கிறாங்க, இவரை நம்பி யார் வந்தாலும் அவங்கள வந்து இவர் இதே மாதிரி பண்ணிடுவாரோ. ஏன்னா இது வந்து காலவாரி விடுற ஒரு அரசியலாக தான் நான் பார்க்குறேன். அப்போ வந்து உங்களோட நம்பிக்கைத்தன்மை என்னவாகும்? அண்ணா இதை யாருக்கும் கனவுல கூட நினைக்கல, எம்ஜிஆர் யாரையும் வந்து காலவாரி விடலை, இது இவங்க ரெண்டு பேர் தானே அதிமுக தலைவர்கள். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு ஆள் அவர், உங்களை மீறி அவர் என்ன செஞ்சிட முடியும்? இப்போ இது என்ன ஆகும்னா, இப்போ வைத்திலிங்கம் குறிப்பாக எடுத்துக்கோங்க, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கட்சி அழிவு பாதைக்கு போகுது அப்படின்றாரு. இப்போ வைத்திலிங்கம் வந்து ஏதோ ஒரு 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 கழக நிர்வாகின்ற மாதிரி நம்ம கொண்டு போக முடியாது. அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதாவுக்கு வந்து மிக்க ஒரு பலமாக இருந்தக்கூடியவர். சசிகலாவுக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் தகராறு வரும்போதே இவரெல்லாம் வந்து சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டு அரசியலுக்கு வந்தவர் தான். பிரச்சனை வந்தப்போ ஒதுங்கி இருந்து அம்மா நான் உங்களோட விசுவாசின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்தவர் வைத்திலிங்கம். 2016 தேர்தலின் போது இவருக்கு சீட்டு தராம ஏதோ ஒரு இடத்த தொகுதி ஏதோ மாத்தி தந்தாங்க, தொகுதி மாத்தி தந்தாங்க. கோபம், ஒரு ஜெயலலிதாவுக்கு கடைசி காலத்துல கொஞ்சம் கோபம் வந்துச்சு, ஒரு கோபம் இருந்தது. இவர் தோத்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு ஒரு 6 நாள் கழிச்சு ரோட்ல வந்து நிக்கிறாரு, வணக்கம் வைக்கும்போது வண்டியை நிறுத்திட்டு வந்து பாருங்கன்றாங்க. போன உடனே என்ன உடம்பு சரியில்லையா இதெல்லாம் எதுவும் வருத்தப்பட வேணாம், தோத்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடனே ராஜ்யசபா எம்பி கொடுத்து, ஆமா ஆமா கொடுத்தாங்க. அதாவது வைத்திலிங்கம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு 2-3 மாதம். நீங்கள் தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட கோட்டை அந்த இடத்துல, குறிப்பாக ஒரத்தநாடு தஞ்சாவூரில் வந்துட்டு அதிமுகவுக்கு செல்வாக்கு மிக்க தலைவர்கள் மிக மிக குறைவு அந்த மண்டல. அப்படி இருந்த ஒரு இடத்துல வந்து அந்த கட்சிக்காரர்களை ஜெயிக்க வைத்து தானும் ஜெயித்து அமைச்சரான அந்த ஒரு பெருமை இருக்குது. நீங்கள் சி.வி.ஷண்முகம் அவர்களோ இல்லை வந்து வைத்திலிங்கம் அவர்களோ வந்து மற்ற தலைவர்களோட ஒப்பிடக்கூடாது. ஏன்னா இவர்கள் இருக்கிற டெரெயின் இருக்குது பாருங்கள், அதுவே ஒரு கடினமான டெரெயின். அதாவது சாதி அரசியல் இருக்கும், அங்கே வந்து பாமகவும் இருக்கும், வன்னியர் கட்சி வைசிகாவும் இருக்கும், திமுகவும் இருக்கும். வட தமிழகம் திமுக சார்பான பகுதி இல்லை, நீங்க சொல்ற தஞ்சாவூர் கடைமடை பகுதியும் திமுக சார்பான, அங்க அதிமுக வளர்த்திருக்கிறாங்க. அதனால இவர்களோட அந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாம் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்க, வைத்திலிங்கம் வந்து அவர் ஒருத்தர் தான் இருக்காரு, ஏங்க அவர் வந்து நேற்று வரையில உங்கள் கூட நீங்கள் அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிட்ட ஒரு கட்சியில் இன்றைக்கி வந்து பிளவுபடுத்தி அவர்களை தனிமைப்படுத்தி பேசுகிற, அதேமாதிரி ஜேசிடி பிரபாகரனை வந்து அநாகரிகமான வார்த்தையில் அங்கே போகும்போது பேசுகிறாங்க. ஜேசிடி பிரபாகரன் எனக்கு தெரிந்தவரை அரசியலில் வந்து நல்ல பெயரை சம்பாதித்தவர். ஒருவேளை அம்மையார் ஜெயலலிதா இருக்குமேனா அவர் தான் மேயராக ஆயிருப்பார், மேயர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டவர். அந்த ஃபிடே சாம்பியன்ஷிப் செஸ் காம்படிஷன் நடத்தார், பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நடத்தினப்ப ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வரலை.
அப்போ வந்து விஸ்வநாத ஆனந்த் தோத்துட்டார் அந்த அந்த போட்டியில். அதாவது ஊழல் அற்ற தலைவர்கள், அதே மாதிரி சைதை துரைசாமி எடுத்துக்கோங்க, அவரும் வந்து தன்னோட நிலைப்பாடை வந்து இன்னும் வெளிப்படையாக சொல்ல, ஆனால் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இது தொண்டர்களால் தொடங்கப்பட்ட கட்சி, தொண்டர்களோட எண்ணோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இதை கொண்டு போகணும், இது வந்து எம்ஜிஆருக்கு கூட இந்த கட்சி சொந்தம் இல்லை, எம்ஜிஆரோட தொண்டனுங்களோட கட்சின்றாரு. அப்போ எதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, இவர்கள் எல்லாமே அடிப்படையில் எம்ஜிஆரோட தொண்டர்கள், ஒத்துமையாக போகலாம், ஆனால் இவங்களோட ஈகோ இருக்குது பாருங்கள், அது வந்து அதிகமாகிடுச்சு, நான் பெரிய ஆளுன்ற அந்த எண்ணம் வந்துட்டதுனால இந்த சிதைவை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம டெக்னிக்கலாக சில விஷயங்கள் வந்து ஓபிஎஸ் தரப்பு வைக்கிறாங்க, அவைத்தலைவர் தேர்ந்தெடுத்தது செல்லாது, 23 தீர்மானங்களை நிராகரித்தது, இது வந்து கோர்ட்டை அவமதிக்கிற விஷயம், 11ஆம் தேதி நீங்கள் கூட்டப்போகிற பொதுக்குழுவும் செல்லாது, இந்த மூன்று விஷயங்கள் வந்து வைத்தியலிங்கம் தான் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன், வைத்தியலிங்கம் தான் பேசியிருக்காரு, இது எப்படி போகும், லீகலாக எப்படி போகும் அப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒழுங்காக இருந்த ஒரு விஷயத்தை வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைக்கு லீகலாக தள்ளி விட்டுட்டாங்க. இப்போது 11ஆம் தேதி கூட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த கூட்டத்தை அறிவித்தது யாருன்னு பார்த்தா இன்றைய அவைத்தலைவர். அவரோட அவைத்தலைவர் பொறுப்பு வந்து நிரந்தரமாக்கப்பட்டது இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. ஃபஸ்ட்டு இவர் நிரந்தரமான அவைத்தலைவர் தானா அப்படின்றதுல, ஏன்னா ஒரு சிலர் ஒத்துக்கிறாங்க, பெரும்பான்மையினர் ஒத்துக்கிறாங்க, ஒரு சிலர் ஒத்துக்கலை எதிர்க்கிறாங்க. ரெண்டாவது, கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் துணை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பு இவர்கள்லாம் இருக்கும்போது அவைத்தலைவருக்கு அந்த பவர்ஸ் இருக்கா கூட்டத்தை கூட்டுறது, பொதுக்குழுவை கூட்டுறது? ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது, கோர்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்ன சொல்லிச்சு, நீங்கள் பேசி ஒப்பந்தம் பண்ணிட்டு கையெழுத்து போட்ட தீர்மானங்களை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம், மிச்ச விஷயங்களை நீங்கள் டிபேட் பண்ணலாம், ஆனால் அடிஷ்னலாக எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த அவைத்தலைவரை இவங்க தீர்மானம் போட்டு நிறைவேற்றியிருக்காங்களா, அது அஜெண்டாவில் வருதா இல்லை அஜெண்டாவில் இல்லையான்னு தெரியல. இப்போது இவ்வளோ பிரச்சனைகள் வருது, இது இல்லாமல் எலெக்ஷன் கமிஷனுக்கு வேறு ஓபிஎஸ் தரப்பில் போகிறதா இருக்குது, அப்போ வந்தால் அதுவும் ஒரு கூடுதல் சிக்கல். இப்போது கூட்டத்தை கூட்டணுன்னா 2 பேர் கையெழுத்து போடணும், இதுதான் வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி வருந்த பைலா. சரி, இப்போ என்ன மாற்றிருக்காங்களா இல்லை மாற்ற போகிறாங்களா நமக்கு தெரியும். இல்லை இல்லை, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நடந்தது பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவில் நாங்கள் முடிவு பண்ணிட்டோன்ற மாதிரி கொண்டு வராங்க. அப்போ அதுவும் பிரச்சனை. அப்போது இன்றைக்கி 11ஆம் தேதி கூட்டப்படுற கூட்டம் லீகலா இல்லீகலா, யாருக்கு கூட்டுற அதிகாரம், இது தொடர்ச்சியா இல்லை புதுசா? புதுசா. இப்போ தொடர்ச்சின்னு வச்சிங்கன்னா செல்லும், ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, இப்போவே அறிவிப்பு பண்ணுங்கன்றாங்க. அப்போ அறிவிப்புன்ற வார்த்தை வந்தாலுமே அது புதுசு. சண்முகம் என்ன சொல்கிறாரு, சி வி சண்முகம் அவர்கள், இப்போவே பண்ணுங்க, அவசரப்படுத்துகிறாங்க, உடனே எதேடு உடனே அவங்களுக்கு ஆயிடணும். அப்போ உடனேன்ற அந்த வார்த்தை வரும்போது அது புதிய ஒரு அறிவிப்பாகுது. புதிய அறிவிப்பை கொடுப்பதற்கு அதிகாரம் யாருக்கு இருக்குது? அதிகாரம் வந்து எனக்கா உனக்கான ஒரு குடும்பப்பிடி சண்டை நடக்குது. அப்போது ஒருத்தர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாருன்னா அந்த அறிவிப்புக்கு இரு நீரோட்டம் இருக்கா அப்படின்றது. இன்னொன்று, இவங்களோட ஆதாயத்துக்கோசரம் இன்னொரு தவறு பண்ணிட்டாங்க. என்னென்னா, கடைக்கோடி தொண்டர்களுக்கு தேர்தலெலாம் நடத்துனாங்க, பொறுப்பெல்லாம் போட்டாங்க, அதை ராட்டிஃபை பண்ணுற தீர்மானம் நேற்று வந்திருக்கு, அதையும் பண்ணல. எனக்கு பதவி வரல, எனக்கு ப்ரொமோஷன் இல்லை, உங்க தான் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருவங்கன்றதான் திரு கே பி முனுசாமி பண்ண அனைத்து தீர்மானங்களும் ஒத்தி வைப்பேனா? இரங்கல் தீர்மானம் நடத்திட்டீங்க, ஏன்னா செத்து போயிட்டாங்க, நன்றி தெரிவிக்கிற விஷயம், மற்ற கட்சிக்காரங்களுக்கு வர வேண்டிய விஷயம் வர வேண்டியதானே? அப்ப இதுவே எவ்வளவு தொண்டர்களுக்கு எதிரான ஒரு, ஆமா, இதை வந்து தொண்டர்கள் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இப்ப உங்க, அதாவது இப்ப பிரச்சனை வந்து பொது செயலாளர் யாருன்றதுலாம், மற்ற பொறுப்பு போடுறதுலயோ மற்ற போட்ட பொறுப்பை அங்கீகரிக்கிறதுலயோ இந்த 2 பேருக்கு என்ன பிரச்சனை? போட்டா போட்டியில் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று நீ பார்க்கணும், அரசியலில் வந்து இந்த மாதிரி மாறி மாறி காலில் விழுறவங்களை, இங்கே இன்றைக்கி காலையில் இங்கே நாளைக்கு அங்கே அப்படி இருக்கவங்கள என்றைக்குமே நம்பக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். ஏன்னா அரசியல் வந்து கொள்கை ரீதியாகவோ மனிதாபிமான ரீதியாகவோ தொண்டர் ரீதியாகவோ இருக்கணும், ஆனால் இங்கே பார்க்கும்போது இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிறாங்க, அங்கே இருக்கிறவங்க இங்கே போகிறாங்க, ஏன் மாறுறாங்க, எதுக்கு மாறுறாங்கன்னு தெரியல. இன்னி வரையிலும் திரு கே பி முனுசாமி எதனால் கொள்கையை மாறிட்டார்? ஓபிஎஸ் அவர்களிடம் இருந்தார், இப்போ இபிஎஸ் கிட்ட போய்ட்டு எதனால் மாறணும் அப்படின்றத அவர் வெளிப்படையாக இன்றைக்கி வரலாம் சொல்லியிருக்காரா? சொல்லலை. ஆனால் அவர் மீது என்ன விமர்சனம் வருது? ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் குடும்பத்துக்கு செய்து தரப்பட்டது அப்படின்ற பேசுகிறேன். இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டு. இது வந்து ஏதோ அதிமுக வந்து பத்திரிகைக்காரங்க, இப்போ இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து நீங்கள் பாருங்கள், திரு எஸ்பி லக்ஷ்மணன் ஆகட்டும், இல்லை வந்து மணியண்ணன் ஆகட்டும், இல்லை பிரியன் சார் ஆகட்டும், எல்லாருமே தராசு ஷாம் சார் ஆகட்டும், எல்லாருமே ஒரு விஷயத்தை வந்து கிளியராக பார்க்குறது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கை ஓங்கி இருக்கிறத ஒத்துக்கிறாங்க. இவருக்கு நான் சொல்கிறது எல்லாருமே வந்து அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்கள். இவங்க எல்லாமே ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நடந்த பொதுக்குழு வந்து கண்ணியமில்லாத ஒரு செயலாக போச்சு, அருவறுப்பாக இருந்தது,
அப்போ இந்த அருவறுப்பு அரசியலுக்கு காரணம் யாருன்றதே நம்ம ஆராயணும். நீங்கள் ஒரு நல்ல ஆளுமை நல்ல கட்சின்றது நாலு பேரை வச்சு கோஷம் போடுறதில்ல, நீங்கள் என்ன மாதிரி அரசியல் தன்மை பண்ணுறீங்கன்றது முக்கியம். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அதற்கு முறை இருக்குது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு 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 பயங்கரமான சக்தியோ இல்லை ஒரு அசுர பலம் கொண்ட ஒரு தலைவரெலாம் கிடையாது. நிறைய வாட்டி தோற்றுருக்காரு, எல்லா வாதத்துலேயுமே வந்து விட்டு கொடுத்து போனவரோ இல்லை தோற்று போனவரோ தான். இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்துக்கு அவரை உள்ளாக்கும் போது என்ன ஆகுனா, அவரை வந்து ஏற்றுக்கொள்கிற ஒரு சில தொண்டனோ இல்லை அவர் இருந்து வரக்கூடிய அந்த பக்கத்தில் இருந்து, அதாவது தேனி மதுரை அந்த அந்த இடத்துலலாம் வந்து இதை வந்து அதிமுககாரர்கள் வந்து முகம் சுழித்து பார்ப்பார்கள். ஒருத்தரை வந்து இது வந்து ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி இருந்ததில் வந்துட்டு குடும்பத்தில் ஒருத்தனை வந்து கதவு திறந்து வெளியில் தள்ளுற கதை இது. அப்போ மற்ற அங்காளி பங்காளியாக இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் இதை ஏற்றுப்பாங்களா? இப்போ தேர்தல் ஆணையத்தில் என்ன மாதிரியான வாதங்கள் வைக்க முடியும் ஓபிஎஸ் தரப்பினால்? ஓபிஎஸ் தரப்பினால் என்ன வைப்பாங்கன்னா, 5 வருடத்திற்கு நிரந்தர போஸ்டிங், அதாவது கோஆர்டினேட்டருக்கும் டெபுட்டி கோஆர்டினேட்டர் ஜாயின் பண்ண முடியாதுன்னு இருந்தது, மாற்ற முடியாதுன்னு ஒரு விஷயம் இருந்தது. அது கோர்ட்டில் போய் ஆமாம், இப்போ நீங்கள் தான் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு சைன் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து வெத்து பேப்பர் கிடையாது, இதெல்லாம் வந்து சட்டப்படி இப்படி ஒரு கான்ட்ராக்ட், இப்படி ஒரு அக்ரிமெண்ட், கட்சியோட பைலா இது தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாரும் தீர்மானம் போட்டு நிறைய. இது வந்து கல்யாண வீட்டில் மொய் எழுதுகிற மாதிரி அடிச்சு அடிச்சு எழுத முடியாது. ஒரு வாட்டி எழுதிட்டு எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு தொண்டர்கள் இதை தான் விரும்புகிறாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இதை தான் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ராட்டிஃபை பண்ண வேண்டிய கூட்டம் தான் நேற்று. அப்போ நீங்களே ஒரு விஷயத்தை போட்டுட்டு அதை ராட்டிஃபை பண்ணாமல் இப்போ வேறு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. அப்போ இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி அவங்க சொல்லுவாங்க. இன்னொன்று, ஆல்ரெடி வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அவைத்தலைவர் மதுசூதனன் இருந்தப்போ இரட்டை இலை சின்னம் வந்து அவருக்கு சாதகமாக வந்த அந்த வரலாறு இருக்குது. ஆமாம், புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கட்சி நாளைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கிட்டே போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிறைய பேர் நம்புகிறாங்க. நானும் அதோட ஒத்து போகிறேன். ஆனால் இது முறையா? ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் அடித்து பிடுங்கக்கூடாது, எதையுமே போட்டி போட்டு எடுத்துக்கலாம். இல்லை, இப்போ சின்னத்தை ஓபிஎஸ் நினச்சா முடக்கலாம்ல, சின்னத்தை ஓபிஎஸ் நினச்சா முடக்கலான்றது அவரோட ஆசையாக இருக்கும். பட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன முடிவு பண்ண போகுது நம்ம சமீப காலத்தில் பார்க்குறோம். அஃபிடவிட்டில் இவருடைய கையெழுத்தும் இருக்குல்ல, இவருடைய அஃபிடவிட்டில் இருக்குங்க. பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று என்னிடம், பெரும்பான்மையான மாவட்ட செயலர்கள் என்னோட, நாங்கள் தான் கட்சி, நாங்கள் அவர்களை விட நம்பர் அதிகமாக வச்சுருக்கோம் அப்படின்ற அந்த வாதம் வரும்போது அன்னைக்கு வந்து செல்வாக்கு வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு சட்ட ரீதியாக ஓபிஎஸ்க்கு இது எல்லாமே வந்து ஒரு 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 போனஸை கொடுக்கும். ஆனால் இதை வைத்து நீங்கள் நீங்கள் கோர்ட்டை வைத்தோ எலெக்ஷன் கமிஷனை வைத்தோ அரசியல் நடத்த முடியாது, உங்களுக்கு எண்ணிக்கை தேவை. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன, சசிகலாக நீதிமன்றத்தை வைத்தும் எலெக்ஷன் கமிஷனை வச்சு தானே இவங்க விரட்டினாங்க. ஆமாம், அதை வச்சு தானே. அதனால தான் சொல்கிறேன், மக்கள் செல்வாக்கு தேவை. மக்கள் செல்வாக்கு இல்லைனா நீங்கள் இதை வைத்து ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போகிறதுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரத்தநாடு போயிருக்கணும், தேனி போயிருக்கணும், ராமநாதபுரம் போயிருக்கணும், மக்களை சந்திச்சிருக்கணும், கட்சிக்காரர்கள் அங்கே இருக்கிறார்கள், திருப்பி திருப்பி அந்த ரூட்டில். அதான் இது ஷார்ட்கட், இது வந்து அரசியலில் ஷார்ட்கட். அதாவது எனக்கு தெரிந்த முக்கியத்தவர்களை போய் பார்ப்பதோ இல்லை அரசியல் ரீதியாக ஒரு சில வேலைகள் செய்வதோ இல்லை இந்த எலெக்ஷன் கமிஷன் கோர்ட் மூலமாக போய், இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ். நீங்கள் மக்களை சந்தி, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 100,000 பேர் அங்கங்கே உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, இல்லை கட்சி போராட்டம் போகிற, இல்லை 100,000 பேர் புறப்பட்டு வந்து அம்மையார் ஜெயலலிதா மெமோரியலில் உக்காந்துட்டாங்க, அந்த மக்கள் சக்தியை மீறி எடப்பாடி பழனிசாமி எதனால் பண்ண முடியும்? இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அதே 100,000 பேர் உக்காந்துட்டாங்க, அப்போ ஓபிஎஸ் அவர்கள் விட்டு கொடுப்பார்ல? அவர் பேசவே மாட்டார். இதை ரெண்டு பேருக்குமே இல்லை, உண்மை அதுதான். ரெண்டு பேரால திரட்ட முடியாது. இல்லை, இருந்தால் தானே திரட்டுறதுக்கு. ஒரு மாவட்டத்திற்கு ஒரு 5,000 பேர் பார்த்தா இல்லைங்க. இல்லை, நேற்று 2,500 பேர் பொதுக்குழு, பொதுக்குழுக்கு வந்த 2,500 பேரில் 1,500 பேர் கார் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, 1,500 பேருக்கு ஒரு டிரைவர் ஒரு ஒரு கூட ஒரு ஆள் வச்சிங்கன்னா கூட அப்படி கூட்டம் சேர்ந்து டிராஃபிக் ஆனது தான். அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் தொண்டர்கள் இவ்வளோ பேர் அங்கே வந்து வந்தாலும் உங்களுக்கு வந்து போக்குவரத்து நைட்டு வரலாம் இருக்கும். நேற்று போக்குவரத்து நெரிசல் ஆச்சு, அன்றைக்கி வந்த காரோட எண்ணிக்கை என்ன, இன்றைக்கி வந்த காரோட எண்ணிக்கை என்ன, இன்றைக்கி பிரச்சனையினால பவுன்சர் நிறைய, பிரச்சனைனால காவல்துறை, காவல்துறையை வைத்து அம்மையார் ஜெயலலிதா என்றைக்குமே வந்து பொதுக்குழு நடத்துனது கிடையாது. அதாவது இங்கே என்னென்னா, எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பொழுது எம்ஜிஆர் அவர்களே எதிர்த்து பேசின பொதுக்குழுவெல்லாம் நடந்தது இருக்குது. ஆனால் எம்ஜிஆர் வந்து அதை ஏற்றுக்கிட்டாரு, ரசித்தார். அதுக்கப்புறமா அவர்கள் மீது நடவடிக்கை பாயம், அது வேறு விஷயம். ஆனால் இவங்க நேற்று இந்த தரப்பை பேசவே விடலையே. யாருக்குன்னா ஒருத்தருக்கு மைக்கு கொடுத்தாங்களா இல்லை வாய்ப்பு கொடுத்தாங்களா? இது நீ இது வந்து ஒரு சுதந்திர இந்தியாவில் கருத்து பரிமாற்றத்துக்கு கூட இடம் இல்லாத நிலைமைக்கு இன்றைக்கி அதிமுக வந்திருக்குன்றது தான் ஒரு உண்மையிலே வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்.
கருத்து சுதந்திரன்றது கட்சிக்கு ரொம்ப முக்கியங்க. அதிமுக ஏன் அது ரொம்ப முக்கியம்னா, அதிமுகவோட ரோல் வந்து திமுகவை கேள்வி கேட்பது, திமுகவை தவறு செய்ய விடாமல் தடுப்பது, தவறு செய்தால் அதை சட்டத்துக்கு முன் கொண்டு போய் அந்த வேலை இருக்கு அதிமுகவுக்கு. திமுக பண்ணுற ஒரு சில ஊழல் விமர்சனங்களோ இல்லை இப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றி அதிமுக எதுவுமே பேசலையே. இந்த 10 நாளாக வந்து லீவ் விட்டாங்க, மக்கள் பிரச்சனைக்கோ இல்லை திமுகவை பற்றி பேசுவதற்கோ லீவ் விட்டுட்டாங்க. நேற்று பேசும்போது எஸ்பி வேலுமணி சொல்கிறார், இந்த திமுக ஆட்சியை நாங்கள் வந்து இது பண்ணோம், இந்த வீராவேசம்லாம் பேசுகிறாரு. ஒரே ஒரு கேஸ் அவர் எதனா கொடுத்தாரா, இல்லை ஒரு பெட்டிஷன் எதனா தட்டினாரா, இல்லை குறைந்தபட்சம் அறப்போர் இயக்கம் ஊழலை எதிர்க்கணும் கொள்ளையனே வெளியேறுன்னா போகிறாங்களே, அதற்கு அவருக்கு பேசுறதுக்கு எதனா ஒரு முகாந்திரம் இருக்கா? ஏன்னா அவர் தான் அதில் சம்மந்தப்பட்டவர். இது அதாவது இது வந்து ஊழல்வாதிகளுக்கு உண்டான ஒரு சண்டையாக தான் நான் இதை பார்க்குறேன். இது வந்து ஒரு நாகரிகமான நல்ல அரசியலாகவோ என் கண்ணுக்கு தென்படவில்லை. இது வந்து நீங்கள் வந்து காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அரசியலை தான் வந்து அது. அந்த சைடில் இருக்கிற அதிமுக காரங்க வந்து என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, பணம் நிறைய போயிருக்கு நிறைய பேருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையிலே வருத்தமான ஒரு விஷயம். ஆனால் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாவம் பரம ஏழை ஒன்றுமே கிடையாது, செலவே கொஞ்சம் கட்சி நடத்துகிறவங்க தன்னை சார்ந்து வந்தவங்களுக்கு எதனா செய்யணும் புரியுதுங்களா? நீங்கள் வந்து உடனே ஊழல் டெண்டர் தான் இல்லை, குறைந்தபட்சம் அவங்க கல்யாணத்துக்கு காது குத்துக்காச்சு போயிட்டு வரணும், அதை கூட நிறைய பேர் செய்யறது கிடையாது. அது மாதிரி செய்யாமல் மனிதர்களை சம்பாதிக்காமல் போனதுனால தான் இன்றைக்கி இந்த நிலமை. கோர்ட்டுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இது பண்ண, இவர்கள் ரெண்டு பேருமே வந்து இந்த கட்சி எம்ஜிஆர் அவர்கள் மீது உண்மையான பக்தியோ நம்பிக்கையோ இருக்குமே ஆனால் என்ன பண்ணும்? அவர் என்ன சொன்னார், தொண்டர்களுக்கு தேர்தல் வைங்க, தொண்டங்கிட்ட கொடுத்துருங்க, ஓட்டு போட்டோம், யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்க தலைவராகவோ. இல்லை அதுக்கு ரெண்டு பேருக்குமே மனசு ஒப்ப மாட்டேங்குது. ஆமாம் இல்லைங்க, அதுதான் நான் சொன்ன மாதிரி அந்த ஷார்ட்கட் அரசியல். இவர் என்ன நினைக்கிறாரு, தேர்தல் ஆணையம் ஆமாம் ஒரு 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 120 மாவட்ட செயலர்கள் இன்னும் ஒரு முக்கிய பொறுப்பில் ஒரு 80 பேர், 200 பேரை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதன் மூலிமா 2500 பேரை கரெக்ட் பண்ணி அந்த 2500 பேருமா கட்சியை கண்ட்ரோல் பண்ணுன்றது இவரோட பார்வை இருக்குது. அவரோட பார்வை என்னென்னா, நேராக டெல்லி, அங்கேருந்து பிஜேபி, இல்லை அங்கேருந்து எலெக்ஷன் கமிஷன், திருப்பி மெட்ராஸ் ஹைகோர்ட், இல்லை திருப்பி. அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா பிஜேபி ரூட் எடுக்கிறது ஓபிஎஸ் தான் இப்போதைக்கு. இல்லை இல்லை இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்றது தெரியாது எனக்கு வந்து. அதாவதுங்க கடந்த காலத்தில் செவி வழி செய்தி நம்பிக்கை பூர்வமான தகவல் எனக்கு கிடைச்சது என்னென்னா, இவர்கள் எல்லாமே கடந்த காலத்தில் பிஜேபிக்கு செலவுகள் பண்ணியிருக்கிறாங்க. அது தேர்தலுக்கு பண்ணியிருக்கலாம், நன்கொடையாக கொடுத்துருக்கலாம், இல்லை அவங்க கேட்ட ஒரு சில விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கலாம், எவ்வாறு பண்ணாங்கன்னு தெரியல. அதனால தான் பிஜேபி அவளை ரைடு பண்ணியும் ஒரு குற்றச்சாட்டில் கூட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கைதாகவில்லை. அப்போ ரைடும் இந்த விஷயங்கள்லாம் என்ன, பத்திரிகையாளர்கள்லாம் வேலை வாங்குறதுக்கு தான் இருக்கா, பரபரப்பாக்குறதுக்கு தானா? அப்போ அதுக்கு பின்னாடி என்ன நியாயம், அதுக்கு முன்னாடி என்ன தர்மம்? விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தப்போ எந்த அளவுக்கு ரைடு ஆச்சு, என்னென்னலாம் ஆச்சுன்னு இன்னைக்கு ஜாலியாக சுற்றிக்கிட்டு வர்றாரு அவர், ஜாலியாக ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ட்வீட்லாம் போட்டுக்கிட்டு சுற்றிட்டு வர்றாரு, நீதிமான் மாதிரி நடந்துக்கிட்டுறாரு. அப்போ திமுக என்ன பண்ணுது, பாஜக என்ன பண்ணுது? அப்போ மக்களை திசை திருப்புவதற்கு அவர்கள் மீது ஒன்று, அப்போ நீங்கள் சொல்கிறது பொய், நீங்கள் விஜயபாஸ்கரை வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவர் கட்சி புதுக்கோட்டையில் வந்து நல்லா பலப்படுத்தினதுனால அவர் மேலே போடப்பட்ட குற்றச்சாட்டுன்றது அது ஒன்று, அதுவும் உங்களுக்கு அசிங்கம்தான். இல்லை அவர் உண்மையிலே ஊழல் செஞ்சுருந்தார், டாக்டர் டிரான்ஸ்ஃபர் நர்ஸ் டிரான்ஸ்ஃபர்லாம் காசு வாங்கி போட்டதாக வந்து செய்திகள்லாம் வந்தது, அது உண்மையாக இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்போ அதையும் பண்ண மாட்டேன் இதையும் பண்ணேன்னா இது யாரை ஏமாத்துற செயல்? இந்த இதை தான் நான் சொல்கிறேன், முழுக்க முழுக்க இந்த அரசியல் தன்மை இருக்குது பாருங்கள். இது ரொம்ப இதில் வந்துட்டு அப்புறம் வாக்காளர்கள் காசு கேட்டான்னு சொல்லிட்டு வாக்காளர் குறை சொல்கிறதுல எந்த விதமான நியாயம் கிடையாது. நான் எப்படி பார்த்தா வாக்காளர் காசெல்லாம் கேட்கக்கூடாது, பிடுங்கணும் இவங்ககிட்டருந்து. நானே வந்து இதை எதிர்த்து பேசியிருக்கிறேன், வாக்காளர் காசு வாங்குறது ரொம்ப மோசமானது. இன்றைக்கி நானே சொல்கிறேன், ஏன்னா சூழ்நிலையை இப்படி இவங்களை மாற்றி வச்சுட்டாங்க. தலைவன் சரியிருந்தால் தானே தொண்டம் சரி இருக்கிறதுக்கு, தலைமை சரியிருந்தால் தானே மக்கள் சரி இருக்கிறது. இதில் எங்கே நீங்கள் வந்து முதல்ல மேலே இருக்கவங்க தான் சரியாகணும், அது சரியானாவே எல்லாம் சரியானா, மேலே இருக்கிறது சரியாகிற மாதிரி தெரியல. அதிமுக இன்றைக்கி இந்த போக்கில் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து பணம் தான் எல்லாத்தையும் முடிவு செய்யும், சாதி தான் எல்லாத்தையும் முடிவு செய்யுன்ற மாதிரி ஒரு ஒரு கோணத்தை சொல்கிறாங்க. அது நடக்கக்கூடாதுன்றது என் போன்றவர்கள் பார்வை. இப்போ நீங்கள் வைக்கிற இவ்வளவு பரிமாணங்களை பார்க்கும்போதே இன்னும் ஒரு ஆட்டம் இருக்குது, தேர்தல் ஆணையம், டெல்லி,
நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களை சந்திப்பது, அடுத்த பொதுக்குழு பயனுள்ள நிறைய ட்ராமா இருக்குது, நமக்கு பெரிய ஆட்டம் இருக்குது, பெரிய 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 படம், சீரியல், ஸ்டண்ட்டு, வாயில் குத்து. இப்போ நீங்கள் பாருங்கள், அதிமுகவில் போனீங்கன்னாவே பாக்ஸிங் கிரவுண்டு மாதிரி தான், யாரோ மூக்கில் குத்துப்பட்டு வராங்க, அந்த ஓமபடி பிரசாத்னு இந்த ரெண்டு பேரை சேர்ந்து அவரை அடித்தாங்க. நாம அடிச்சு அழுதுகிட்டே போயிருக்காரு, அவர் ஒன்றுமே கிடையாது. அதுதான் நான் சொல்கிறேன் பாருங்க, ஆளுமைன்றது என்ன தெரியுங்களா? இப்போ கல்பம் வந்து அவர் யார் பக்கம் இருக்காரு? அவரு இவங்க சங்காத்தமே வேணான்னு போயிட்டா மாதிரி தான் சொல்றாரு. இல்ல, அவரு இன்னொரு இந்த வல்லரசு எம்ஜிஆர் எம்ஜிஆர் கட்டப்பட்ட ஒரு கே சி பழனிசாமி இவங்க எல்லாம் அவரு ஒரு போய் பார்த்தாங்க, நட்பு ரீதியா இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. சரி, அவங்க எல்லாம் வந்து புரட்சி தலைவி வாழ்கன்னு கத்துனவங்க, எம்ஜிஆர் வாழ்கன்னு கத்துனவங்க, கையில பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் பச்சை குத்துனவங்க, இதெல்லாம் தான். எதுக்கு சொல்ல வரனா, அவரை யாருன்னே தெரியாது. அந்த வடசென்னையில இருக்கிற ஓட்டேரியா அந்த பகுதியில் இருக்கிற கொஞ்சம் பேருக்கு தெரியும், மற்ற அவர்களை தாண்டி யாருக்குமே தெரியாது. அவரை கூட ஒரு நாமினேஷன் கொடுத்து உங்களுக்கு அப்பட்டமா இல்லையா? நீங்களே ஒரு பேப்பர், ஒரே ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பீங்களா? நீங்களே ஃபில் பண்ணிக்குவீங்களா ரெண்டு பேரும்? அப்புறம் நீங்களே தேர்ந்தெடுத்துக்குவீங்களா? இது இதற்கு பேர் ஜனநாயகமா? நம்ம வந்து திமுகவை கூட சொல்கிறோம், ஒரு குடும்பம் தான் எல்லாமே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரெண்டு குடும்பமாக சேர்ந்து பண்ணிவிட்டு, இப்போது அதில் இருக்கிற ஒரு குடும்பம், இப்போ அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து என்னென்னா, இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்களுக்கு பண்ணுறத நாளைக்கு மற்றவங்களுக்கு பண்ண மாட்டாருன்னு கேரண்டி இருக்கா? நீ அதை தான் சொல்கிறேன், படிப்படியாக தான் வளர்ந்துட்டு போகிறது வேறு, மேலே மற்றவங்களை காலி பண்ணிட்டு மேலே போகிறது வேறு. கேபி முனுசாமிக்கு சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம், ஏன்னா பலர் இதை போட்டிருந்தாங்க, கேபி முனுசாமி அவர்களே உங்களுக்கு நாளைக்கு ஓபிஎஸோட மோசமான நிலை வருங்கிற மாதிரி. இல்லைங்க, நீங்கள் வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்டுன்னு வாங்க ஆங்கிலத்தில், பிற்பகல் செய்யுன்னு அடுத்த பகலில் நமக்கு வரும் அது தானாக. நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நல்ல அரசியல் கிடையாது. ஒருத்தரை வந்து தலைவர்னு கூப்பிட்டுட்டு அவரை வந்து கொச்சைப்படுத்தி பேசுறது வந்து அநாகரிகமான செயல். நீங்கள் அதற்கு வந்து இப்போது நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இதே ஓபிஎஸ் தரப்பில் இருக்கிறவங்க திருப்பி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேச ஆரம்பிச்சுருக்காங்க. இது ஜாஸ்தியாக போகும்போது எங்கே தெரியுமா போய் நிற்கும்? கூவத்தூரில் நடந்த விஷயத்தில் ஆரம்பித்து, கொடநாடில் நடந்த விஷயத்தில் ஆரம்பித்து, இவங்க பண்ண ஊழலெல்லாம் வெளிப்படையாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். வெளிப்படையாக வரும்போது தரப்பு பற்றி இன்னொரு தரப்பு வெளிப்படையாக பேச, கண்டிப்பாக இப்போ இதெல்லாம் வரும், இந்த இதெல்லாம் வரும். அதுக்கப்புறமா வந்து யார் யார் வந்து எதனால் வந்து கட்சியிலிருந்து அம்மையார் ஜெயலலிதா தனிப்பட்ட ஒழுக்கத்தின் குறைவாக நீக்கப்பட்டவர்கள், இந்த விஷயங்கள்லாம் வரும். இந்த விஷயங்கள்லாம் வரும்போது கேபி முனுசாமியே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர் தான். ஆமாம், கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்கள்லாம் வெளியில் பொது வாழ்க்கையில் வரும்போது, வெற்றிவேல் இல்லை இந்த மாதிரி விஷயம்லாம், ஐயா வெற்றிவேலுக்கு லட்டு இருந்தா இதெல்லாம் வெளியில வந்து தேரை இழுத்து தெருவில் விட்டு அதிமுகனாவே மக்களுக்கு அருவறுப்பு வர மாதிரி ஆயிடும். அதனால நான் இந்த அரசியல் தன்மைகள்லாம் பார்க்குறேன். நீங்கள்லாம் புனிதர்கள் கிடையாது, எவ்வளோ சீக்கிரம் இதை சரி பண்ணுறீங்களோ சரி பண்ணுங்க, இல்லை பிரிக்கிற சீக்கிரமா பிரிச்சிருங்க. இதை போட்டு இழுத்துன்னு போனீங்கன்னா ஜவ்வு மாதிரி அதிமுகவுக்கு அது வந்து சிதைவு தான் தரும், அது வந்து சர்க்கிளையே தரும், அதிமுகவுக்கு எழுச்சி தராது. கண்டிப்பா ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு அப்படிங்கிறது உண்மையில் தமிழக அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இனி ஓபிஎஸ் சைடுருந்து என்ன மாதிரியான ஆட்டம் இருக்கும், இனி இபிஎஸ் என்ன மாதிரியான ட்ராமாக்கள் போட வாய்ப்பு இருக்குது, அடுத்த பொதுக்குழுக்குள்ளே அவங்க என்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் சொன்னதில் ரொம்ப ஒரு முக்கியமான சாராம்சமான எடுத்துக்கிறது, நீங்கள் தலைவர்கள் என்றால் நீங்கள் ஏன் மக்களையும் தொண்டர்களையும் சந்திக்க மறுத்துட்டு வேறு வேறு வழியில் பண்ணுறீங்க? குறுக்கு வழி டெல்லியை பார்க்குறது, இல்லைன்னா முக்கியமான தலைவர்களை சரி கட்டுவது, இப்படியாக உங்களை நீங்கள் தலைவர்களாக அறிவிச்சுக்கிறீங்க. உள்ள தலைவராக நீங்கள் உருவாகவில்லை அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஒரு பத்திரிகையாளராகவும் அரசியல் பகுப்பாய்வாளராகவுமே ரொம்ப ஆழமாகவே அந்த விஷயத்தை பேசுனீங்க. மிக்க நன்றி. நன்றி.